தோட்டத்துக்கு போயிருக்கான் பிங்கி. இதோ வந்துருவா, நீ உட்காரு கொஞ்ச நேரம். சொல்ல சொல்ல வந்துட்டான் பாரு, என் பேரனுக்கு 100 ஆயுசாக்கும். பாட்டி, மாட்டுக்கு மேவு கொண்டு வந்திருக்கேன் பாட்டி. நீ ஒத்தையாளா இறக்கி வச்சிருவியாடா, இல்ல நாங்களும் வரட்டுமா? நீங்க யாரும் வர வேண்டாம் பாட்டி, இது ஒண்ணு வெயிட்டா இல்ல, நானே இறக்கி வச்சிருவேன். என் பேரன் அப்படியே உங்க தாத்தா மாதிரியே இருக்கிறான், எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவனே பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒத்தையாளா. பாவம் லக்ஷ்மி பசியோட இருக்கிறா. இந்த லக்ஷ்மி சாப்பிடு, உனக்காகவே தோட்டத்துக்கு போய் கொண்டு வந்திருக்கேன். பண்டி, நீ ஏன் தோட்டத்துக்கு போய் மாட்டுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு வந்தியா? பண்டி, எங்க போனாலும் எங்களை கூப்பிட்டு தானே போவ. பண்டி, தோட்டத்துக்கு போகும்போது மட்டும் ஏன் எங்களை விட்டுட்டு போன? நீங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கப்பா. பாட்டி தான் மாட்டுக்கு மேவு வேணும்னு கேட்டாங்க, அதான் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துட்டேன். குழந்தைகளுக்கு காஃபி ஓடுங்க ஆத்தா. பால் கறக்கற கால் வரலையே தான் பாத்துட்டு இருக்கிறாங்க ஆத்தா. அம்மா, நானே கறந்துருவம்மா, நீங்க போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்கம்மா. ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி பசியோட இருப்பா, தண்ணி ஊத்திடலாம். இந்த லக்ஷ்மி குடி. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கஷ்டமான விஷயம் இல்ல. நம்ம வீட்டுல பழகின மாடுன்னா நம்மள எட்டி உதைக்காது. பழகாத மாடுகிட்ட எல்லாம் போய் இத பண்ண முயற்சி பண்ணா அவ்வளவுதான், காலால எட்டி உதைச்சிரும் தெரியுமா? பண்டி, சூப்பரா பால் கறந்துட்டிய பண்டி. பாத்திரம் ஃபுல்லா பால் வந்துருச்சு. இந்த பால்ல தான் காபி போட போறமா இப்போ? ஆமா நான்சி, இது நம்ம வீட்டுக்கு தான் கறந்த. ஹோ 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 ஹோ, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி கறந்த பாலை உடனே காச்சி குடிச்சா ரொம்ப வாசனையா இருக்கும். இருங்க, காச்சி குடுக்கறேன். ஆண்டி, எனக்கு உங்க வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டி, இங்க எல்லாமே பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் பாக்கெட்ல தான் பால் வாங்குவாங்க. இங்க நீங்க டைரக்டா கவுல இருந்து எடுத்து காபி போடுறீங்க, பாக்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆண்டி, பேசாம இங்கேயே இருந்துக்கலாம்னு தோணுது. இன்னும் இந்த ஊர்ல பாக்கறதுக்கு நிறைய இருக்கு. சரி, நீங்க அந்த பக்கம் போய் விளையாடுங்க, நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆண்டி, நீங்க காபி போடுறது நான் இங்க உட்கார்ந்தே பாக்குறேனே. இந்த டிராக்டர் மேல உட்கார்றதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆண்டி, இன்னும் தோட்டத்துல வேற என்னென்ன இருக்கு? தோட்டத்துல என்னமா இருக்கும்? ஆடு மாடு கோழி எல்லாம் தான் இருக்கும். ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு தோட்டத்தை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. இங்கே தோட்டத்துக்கு போலாமா? அதுக்கு தானே நான் இருக்கேன், நான் உங்களை எல்லாம் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன். காபி குடிச்சிட்டு கிளம்பலாம். பண்டி, நானும் வருவேன். இவ ஒருத்தி கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அது எல்லாத்தையும் தான். எல்லாரும் சீக்கிரமா காஃபியை குடிச்சிட்டு ரெடி ஆகுங்க. ஏய், நான் ஃபர்ஸ்டா போய் டிராக்டர்ல ஏற போறேன். ஹய்யா, பின்னாடி நிறைய இடம் இருக்கு, வாங்க. ஏய் பிங்கி, எங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு உட்காரு, நாங்களும் வரோம். இன்னைக்கு தோட்டத்துல சூப்பரா இருக்க போகுது. பிங்கி, நானும் வரேன், எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்க. This is my first time, நான் டிராக்டர்ல இதுவரைக்கும் போனதே இல்ல. நீங்க மட்டும் ஃபர்ஸ்டா போய் உட்கார்ந்துட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்க, இல்லாட்டி நான் முன்னாடி போய் உட்கார்ந்துக்குவேன். அம்மா, நான் இவங்க எல்லாத்தையும் நம்ம தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க இங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு மத்தியானத்துக்கு தோட்டத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருங்கம்மா, நாங்க அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். டே பண்டி, பிள்ளைகளை எல்லாம் சூதானமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வாடா. அவங்க அம்மா அப்பா எல்லாம் நம்மள நம்பிதான் விட்டுருக்காங்க. நீ உன்னோட விளையாட்டுத்தனத்தை எல்லாம் காட்டிட்டு இருக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன்மா, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, எல்லாரும் தோட்டத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நாங்க ரெடி பண்டி, போலாம் போலாம், சீக்கிரம் போலாம். அத்தர்ல போனா கார்ல போற மாதிரி இருக்காது ரோஸ், கொஞ்சம் கடமுடன் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நல்லா இருக்கு பண்டி, இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த ரோஸ் மட்டும் என்ன ஸ்பெஷலா, முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. பண்டி, நானும் வருவேன். நான்சி, பாத்து புடிச்சு உட்காரு, கீழ எங்கயாவது விழுந்துறாத. பண்டி பண்டி, இன்னும் தோட்டத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? ரொம்ப தூரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏய், இன்னும் 10 நிமிஷம் தான், போயிடலாம், அதுக்கப்புறம் ஜாலி தான். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? அங்க பாருங்க, நம்ம தோட்டம் வந்துருச்சு பாருங்க, இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்க.